கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துதலை சொல்லுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளான இந்த வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த வேத வசனம் அது ஒரு கண்ணாடியைப் போல நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டினுடைய சத்தியம் அல்லது சட்டங்கள் நாம் பரலோகத்துக்கு போகும்படியான வழி நடத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. ஒரு இந்திய தேசத்தில் வாழக்கூடியவர் இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் தெரிந்து குறைந்தபட்ச சட்டங்களாவது அவர் தெரிந்து வாழும் பொழுது அவர் அந்த நாட்டினுடைய பிரஜையாக இருப்பார். ஒரு சில நாடுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குற்றங்கள் செய்தவர்களை அந்த நாட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டினுடைய சட்ட திட்டங்களுக்கு அவர் உட்படலைன்னு சொல்லிடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் அப்படிப்பட்டது தான். புதிய ஏற்பாட்டு சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து வசனங்களை குறித்து நாம் சிந்தித்து வாழ வேண்டும். விசேஷமாக இன்றைக்கு நாம் அதற்கு சம்மந்தமான ஒரு பாடத்தை தான் கற்றுக்கொள்ளப் போகிறோம். ரெண்டு தீமத்தை புத்தகம் 3:5 நீங்கள் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஒரு சிலர் அப்படியும் இருப்பார்கள் என்று தீமேத்தேயுவின் இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பதிவு செய்கிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து வாழ்கிறவர்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அந்த தலைப்பின் கீழே தான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள போகிறோம். தேவ பக்தியின் வேஷம் இது எப்படிப்பட்ட ஒரு வேஷமாக இருக்கிறது? வேஷம் அப்படின்னாலே உண்மை வேறாக இருக்கும். அவர் ஒரு வேஷம் போடுவார். நாடக நடிகர்கள் அல்லது நீங்கள் சினிமா இந்த மாதிரியான காரியங்கள் பார்த்தீங்களான்னா அவங்களுடைய ரியல் லைஃப் ஒன்று இருக்கும், ரியல் ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஆனால் அந்த நடிப்பு அப்படின்னு வரும்பொழுது அவர் ஒரு மருத்துவரா இல்லை நல்லவரா கெட்டவரா ஏதாவது ஒன்று அவங்க நடிப்பாங்க. அதான் வேஷம் போடுதல். ஒரு முடியை ஒரு வித்தியாசமாக வாரிக்கொண்டு அல்லது முகத்தில் மேக்கப் போட்டு குரல் மாற்றி அல்லது அந்த ஸ்லாங் மாற்றி எல்லா வகையிலையும் அந்த வேஷம் போடுவார்கள். இந்த வேஷம் போடுதல் என்பது பொதுவாக உலகத்தில் அநேகருக்கு தெரிந்த ஒரு வார்த்தை. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே வாழக்கூடியதான ஒருவர் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நேர்மை உள்ளவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்போ இதுக்கு எதிர்ப்பதமான ஒரு வார்த்தை தான் இங்கே சொல்லக்கூடிய தேவ பக்தியின் வேஷத்தை அவர்கள் தரித்து இருக்கிறார்கள், அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அன்பானவர்களே, தேவ பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்போவுமே இருக்க வேண்டும். 1 Timothy 4:7 நீங்கள் வாசித்து பாருங்க. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. கிறிஸ்தவர்கள் தேவ பக்திக்கேதுவாக வாழ வேண்டும். தேவனிடத்தில் பக்தியாய் வாழ வேண்டும். பக்தியை வெளிப்படுத்த வேண்டும். அந்த பக்தி வெளிப்படுத்தும் பொழுதுதான் இந்த வேஷம் என்பதே சிலர் இடத்துல அங்கே வந்து விடுகிறத நாம் பார்க்குறோம். இந்த பக்தி, நாம் தேவனிடத்தில் வைக்கக்கூடிய அந்த பக்தி விசுவாசம், அது தேவனை சார்ந்து அல்லது தேவனை நோக்கி தேவனுக்காக அது இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பக்தியான வாழ்க்கை. ஒவ்வொருவரும் தேவனுக்கு பயந்து தேவ பக்தியோடு வாழ வேண்டும் என்பது தேவன் எதிர்பார்க்கிறார்.
அப்போ தேவ பக்தியாக வாழக்கூடிய ஒருவர் அந்த தேவ பக்தியிலிருந்து சற்று விலகி அவர் நடப்பாரானா அதுதான் அந்த வேஷம். இன்னும் சொல்லப்போனால் இப்படி சொல்லலாம், வெறும் உதட்டினாலையும் அந்த விசுவாச வாழ்க்கை வெளிப்படும். தனிப்பட்ட முறையில் பர்சனல் லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களான்னா அங்கே அந்த விசுவாச வாழ்க்கை இருக்காது. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்களான்னா அந்த குடும்பத்துக்குள்ளே அந்த விசுவாச வாழ்க்கை இருக்காது. இது பேர் தான் வேஷம் போடுதல் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியதான நாம் இந்த காரியத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே ஒரே மாதிரியான ஒரு கிறிஸ்தவ நடக்கையை வாழ்க்கையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு. இளமை மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணக்கூடாது. யார் அந்த ஒருவர்? அவர் நம்முடைய சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், சபையாராக இருக்கலாம், அல்லது வெவ்வேறு மனிதர்களாக நாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கலாம். இவர்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை குறித்து அசட்டை பண்ணாதபடிக்கு ஒரு 6 காரியங்கள் சொல்கிறார். வார்த்தையிலோ, நடக்கையிலோ, அன்பிலோ, ஆவியிலோ, விசுவாசத்திலோ, கற்பிலோ, எல்லாருக்கும் நீங்கள் மாதிரியாக இருங்கள். விசேஷமாக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருங்கள். மாதிரியாக இரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பார்த்து தான் அவங்க கற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த 6 காரியங்களில் மற்றவங்க எப்படி வாழணுன்ற மாதிரியை நான் காட்டி கொண்டிருக்கிறேனா? நான் பேசுகிறத கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்கணும். அது நியாயம் இல்லைனால நீங்கள் ஒத்துக்கணும்னு நான் பேசுகிறேன்னா அது ஒரு மாதிரியான வாழ்க்கையா? சொன்னதையே 10 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இல்லை இல்லை நீங்கள் இப்படி தான் தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா அது ஒரு மாதிரியான வாழ்க்கையா? பழிக்கு பழி அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ்கிறோம் அப்படின்னா அது ஒரு விசுவாசமான வாழ்க்கையா? நிறைய பேர் வசனத்தை கேட்கும் பொழுது ரொம்ப விசுவாசமாக கேட்பாங்க. பைபிள் படிக்கிறது, வசனம் கேட்கறது, உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக வாழணுன்ற எண்ணம் இருக்கும். ஆனால் சமுதாயத்துக்குள்ளே போகும் பொழுது, இப்படி சொல்லலாம், ஆராதனைக்கு நாம் வரும்பொழுது, வசனத்தை நாம் படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவர் என்கிற ஒரு மனப்பான்மையில் நாம் இருக்கிறோம். இங்கே வசனத்தை கேட்கிறோம், பாடல் பாடுகிறோம், சத்தியத்தில் ரொம்ப தியானித்து அமர்ந்து கொண்டு இருக்கிறோம், மகிழ்ச்சியான ஒரு தருணம். இங்கேருந்து வெளியே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே போகும் பொழுது அப்போ தான் நம்முடைய அந்த போராட்டம் ஆரம்பிக்கும். அந்த போராட்டம் ஆரம்பித்து என்ன செய்யணும்னா பல விதத்தில் நமக்கு அந்த தூண்டுதலானது வரும். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, உன்னை ஒருத்தர் அடித்தா நீ திருப்பி அடிக்கணும், உன்னை ஒருவர் சபித்தா நீ திருப்பி சபிக்கணும், உனக்கு ஒருத்தர் சாப்பாடு போடலைன்னா நீ அவருக்கு சாப்பாடு போடக்கூடாது. நீதிமொழிகள் புத்தகம் 24:13 உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திருப்பி கொள்ளும் பொழுது 29:ல் இருந்து முதல்ல நீங்கள் வாசிங்க. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அவர் எனக்கு என்னை அவமானப்படுத்திட்டாரா ரோட்டில் நிற்க வச்சு? நானும் கூட அவரை அவமானப்படுத்துவேன். அவர் என்னை தவறான வார்த்தைகள் என்னால் திட்டினாரா? நானும் அவரை திட்டுவேன். இது கிறிஸ்து கற்றுக் கொடுக்குற போதனை அல்ல. கிறிஸ்து என்ன கற்றுக் கொடுக்குறார்னா சத்துருவை சிநேகி. சத்துருவை சிநேகிக்காம வெறும் கேட்பதோடு அதை நிறுத்திட்டு ரியல் லைஃப்பில் நாம் வந்து இப்படி சொன்னோன்னா அப்போ அது பேர் தான் வேஷம் போடுதல். வசனம் என்ன சொல்கிறார் பாருங்க, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன். அப்போது ஒருவேளை கேட்குறாரு ஒருத்தர், என் கூட இருக்கும்பொழுது அவர் நல்லா இருந்தார், என் கூட இல்லாத போது அவர் கெட்டு போயிட்டார், அப்படி சொல்லலாமா?
நீதிமொழிகள் அதே 24 அதிகாரத்தில் 17 வசனத்திலிருந்து வாசிங்க. உன் சத்துரு விழும்பொழுது இது எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு விரோதமாக பேசிட்டு போனால அதுக்கு தான் உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு வாங்க நிறைய பேர். என்னை திட்டிட்டு போனால அவன் நல்லா இருந்தானா பார்த்தியா அப்படின்னு வாங்க. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க வசனம், உன் சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாத. ஏ வாசிங்க, களி கூறாது இருப்பதாக. சில பேர் பேசுவாங்க நம்ம சென்னை பாஷையில் சொல்கிறோன்னா, என்ன ஆட்டான்னாங்க, என்னெல்லாம் மதிச்சாங்களா, எனக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, என்ன அடி விழுது பார்த்தியா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கிறிஸ்தவர் தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கக்கூடாதான். புதிய ஏற்பாடு நமக்கு அதுதான் போதிக்குது, நாம் அப்படி யோசிக்க கூடாதான். தொடர்ந்து அடுத்த வசனம் பாருங்கள், 18 வசனம் பாருங்கள். இதுதான் நமக்கு அந்த பயம் கர்த்தரதை. இப்போ யோசிச்சு பாருங்கள், முன்னாடி வந்து சகோதரா உனக்காக நான் ஜபம் பண்ணிக்கிறேன், நீ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்காக நான் ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து பின்னாடி அவர் வீட்டுக்கு வெளியே வந்து மனசில் யாருக்கும் சொல்ல வேணாம், மனசில் நீ எனக்கு என்னெல்லாம் துரோகம் பண்ணியிருப்ப, எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் கொடுத்துருப்ப, உனக்கு இந்த நிலைமை தேவைதான் அப்படின்னு நான் நினச்சா யார் இப்போ வேஷம் போடுறது, அவரா நானா? யோசிப்பாரு. இப்போ அவரு தப்பாக நடக்கிறாரா அல்லது நான் தவறாக நடக்கிறேனான்றதை யார் பார்க்குறாரா? யார் பார்க்குறா? தேவன் பார்க்குறாரா? ஒருவேளை அவர் எனக்கு நேரடியாக சில தவறுகளை இழைத்திருக்கிறார், ஆனால் இப்போ அவர் மனம் திரும்பிட்டார்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவரை போய் பாசமாக பேசுவது போல உங்களுக்காக நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து மனசு அளவில் யாருக்கும் சொல்லக்கூட வேணாம், நான் மனசு அளவில் என்னை விட்டுட்டு நீ போனலை, எனக்கு இப்படி நீ துரோகம் பண்ணலை, உனக்கு இந்த தண்டனை தேவைதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா தேவன் அதை பார்க்கிறார். வாசிங்க தொடர்ந்து நீங்கள் பார்ப்பார். நாம் அப்படி நினைப்பது கூட அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும். அப்போ அவன் அந்த கோபத்தை என்ன பண்ணிடுவாராம், அவன்கிட்ட இருந்து நீக்கி விடுவார். பிரியமானவர்களே, அப்போ நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது போன்ற வேஷம் போடுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. வெளியில் சிரித்த முகத்தோடு பேசி இந்த ஒரு சில பிக்சர்ஸ்லாம் காட்டுவாங்க, முகம் உள்ளே வந்து ரொம்ப கோபமாக இருக்கும், வெளியில் மட்டும் சிரித்தது போல் ஒரு மாஸ்க்கு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். உள்ளே ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷனாகவோ வெளியே தேவபக்தியாய் வாழ்வது போலவோ வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. அந்த வேஷத்தை தூக்கி போட்டு அந்த முகமூடி மாட்டியிருக்கிறாங்க இல்லையா நிறைய பேர், அந்த சிரித்த முகத்தோடு தேவபக்தியின் முகத்தோடு அந்த வேஷத்தை தூக்கி போட்டுட்டு, அப்போ நாம் சொல்லலாம் அந்த வேஷத்தை நான் தூக்கி போட்டுட்டேன்னா என்னுடைய ரியல் ஃபேஸ் வெளியே வந்துடுமே, நான் என்ன கோபப்படுறேன் என்ன நான் பேசுகிறேன் அது வந்து வெளியே வந்துடுமே. அப்போ அது நல்லது தான், அது வெளியே வந்து அந்த ரியல் ஃபேஸை தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாக மாற்றுவது தான் ஒரு கிறிஸ்தவருடைய டாஸ்க், அவருடைய வளர்ச்சி அது தான். பவுல் அந்த வார்த்தைகள் கிறிஸ்துவின் வார்த்தைகள் என்ன சொல்கிறாரா, நீங்கள் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ என்னென்னா பழைய மனுஷன் அப்படியே வச்சுக்கிட்டு புதிய மனுஷன்ற ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிறாங்க நிறைய பேர், ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரில் என்னென்னா அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் பைபிள் படிக்கிறாரு, ஜபம் பண்ணுறாரு, ஒருவேளை அவர் ஒரு கிறிஸ்தவ பெயர் வைத்து கொண்டார், அவருடைய சான்றிதழ் கிறிஸ்தவன் என்று அவர் மாற்றி விட்டார், சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் ஊழியமே பண்ணுறாரு, வெறும் அந்த ஸ்டிக்கர் மட்டும் வச்சுட்டு உள்ளுக்குள்ளே அதே பழைய விரோதம், பழைய பகை, பழைய பாரம்பரியம், பழைய யோசனைகள், பழைய சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே இருந்தால் இதுதான் அந்த வேஷம் போடுதல். அந்த ஸ்டிக்கரை கிழிச்சு எறிஞ்சிட்டு ரியல் லைஃப்பில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த உதாரணத்தை சொல்கிறார்.
ஆரம்ப காலத்தில் யூதர்கள், அதை இந்த வரலாறை நம்ம புரிஞ்சால் தான் இப்போ நான் சொல்கிற உதாரணம் உங்களுக்கு புரியும். யூதர்கள் மற்றவர்களோடு புறஜாதி மக்களை வந்து தீண்டத்தகாதவர்களாக பார்ப்பாங்க. இந்த ஜாதி பிரச்சனை போல் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. யூதர்கள் பரிசேயர்கள் அந்த யூதர்கள் எல்லாம் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. ஏன், சமாரியான்ற ஒரு தேசத்தின் வழியாக நடந்து கூட போக மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ நீங்கள் பெரம்பூர்லேருந்து கொளத்தூர் வரணுன்னா நீங்கள் வீனஸ் சக்கரம் வழியாக நேராக வரலாம், ஆனால் அவங்க அப்படி வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூலக்கடை போய் சுற்றி ரெட்டேரி சுற்றி தான் அவங்க வந்து இந்த பக்கம் வருவாங்க. ஏன்னா உள்ளே நுழைஞ்சால் அவங்க தீண்டத்தகாதவர்கள் இருக்கிறாங்க, அது தப்புன்ற மாதிரி அவங்க நினச்சாங்க. சமாரியா தேசத்தின் வழியாகவே போக மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க யூதர்கள். இப்போது சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஒரு நாள் பேதுருவுக்கு ஒரு தரிசனம் வந்தது. ஒரு கூண்டுக்குள்ளே நிறைய மிருகங்கள் அங்கே இருந்தது, எல்லாம் சாப்பிடலாம், யூதர்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன நிறைய மிருகங்கள் அங்கே இருந்தது. அந்த கூண்டு இறங்கி வந்தது, பேதுருவே எழுந்து அடித்து புசின்னு அந்த சத்தம் சொல்லிச்சு. அப்போ பேதுரு சொன்னார், ஆண்டவரே இத்தீட்டானதெல்லாம் இருக்குதா, நான் எப்படி சாப்பிட்றது? அப்போ அந்த சத்தம் சொல்லுகிறது, தேவன் சுத்தமாக்கினது நீ அசுத்தமாக எண்ணாத. மூணு தடவை அது போல் நிகழ்ச்சி நடக்குது. மூணு தடவை நடந்தவுடனே பேதுரு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கரெக்டாக கொர்நிலையக்கிட்டேருந்து ஆள் வராங்க இவர் கூப்பிட்றதுக்காக. இவர் புரிஞ்சுக்கிட்டார். என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் போகுது. இவர் கொர்நிலை வீட்டுக்கு போகிறாரு, டீச் பண்ணுறாரு, கொர்நிலை வீட்டார் ஞானஸ்தானமும் எடுத்துக்கிறாங்க, பரிசுத்தாவின் வரத்தை கூட அவங்க பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ யூதர் புறஜாதியார் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. நல்லா கவனிங்க, யூதர் புறஜாதியார் எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. ஃபஸ்ட்டு இருந்த அந்த பிரிவினை சுத்தமாக இல்லை, தேவன் வந்து ஜீரோ ஆக்கிட்டார். முதல் முதல் பேதுரு கொர்நிலை வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, யூதராயினோ கிரேக்கராயினோ யார் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறாரோ அவருக்கு ரட்சிப்பு கொடுப்பார்னு பிரசங்கலாம் பண்ணிட்டார். யார், பேதுரு. எல்லா இடத்துலையும் பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், ஈக்குவல் தான் அப்படின்னு எல்லாம் அங்கே சமமான நிலையில் வந்துட்டாங்க. விசேஷமாக அந்தியோகியா என்ற ஒரு சபை, அந்தியோகியா என்ற ஒரு பகுதியில் ஒரு பட்டணத்தில் சபை கூடி வந்தார்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா, அந்த அந்தியோகியாவில் கூடின சபைக்கு தான் முதல் முதல் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கப்பட்டது. இந்த அந்தியோகியாவில் யூதர்களும் புறஜாதி மக்களும் சேர்ந்து ஆராதனை பண்ண இடம் அது. நிறைய அளவில் நிறைய மக்கள் அங்கே இருந்தாங்க. பவுல் மூன்று சுவிசேஷ பிரயாணம் அந்த அந்தியோகியா சபையிலேருந்து தான் போனார். இப்போ அந்த அந்தியோகியா சபையில் பேதுரு, பர்னபா, மற்ற கிறிஸ்தவர்களான யூதர்கள், இவங்கெல்லாம் பை பர்த் யூதர்கள், பிறந்தது வந்து யூத குலம், சரிங்களா? இந்த யூத குலத்தில் பிறந்தவங்க இப்போ புறஜாதி மக்கள் அங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்களோட சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. யாருன்னா பேதுரு, மற்றவங்க எல்லாரும். தப்பு இல்லை இல்லையா, ஃபஸ்ட்டு தான் சாப்பிடக்கூடாது, புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி சாப்பிடலாம். இவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது பாருங்கள். கலாத்தியர் நிருபத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். கலாத்தியர் நிருபம் 2:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். சில பேர் வந்து அந்த யாக்கோபுனா எருசலேமில் இருக்கிறார் யாக்கோபு, சில யூத கிறிஸ்தவர்கள் அவங்க அந்த எருசலேம்லேருந்து வராங்க, இந்த அந்தியோகியா சபையை பார்க்கலான்றதுக்காக வராங்க. அப்படி அவர்கள் வரும்போது யாருன்னா பேதுரு புறஜாதி மக்களோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறார். தப்பு ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி புறஜாதி மக்களோடு, புறஜாதி மக்கள்னா ரட்சிக்கப்பட்ட புறஜாதி மக்களோடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். ஆ, அந்த எருசலேம்லிருந்து சில யூத கிறிஸ்தவர்கள் வந்தபோதோ பாருங்கள், விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு அவங்க வந்துடுறாங்க. இவருக்கு பேதுருவுக்கு திடீர்னு ஒரு யோசனை, ஐயோ இப்போது இவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்ம என்னடா புறஜாதி மக்களோடு இவங்க சாப்பிட்றாங்களேன்னு இவங்க பார்த்துட்டாங்கன்னா நம்முடைய அந்தஸ்து என்ன ஆகிறது அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார், சாப்பாடு விட்டுட்டு அப்படியே நைஸாக போய் அங்கே ஓரமாக நின்றுங்கினார். எவ்வளோ பெரிய ஒரு வேஷம் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் எல்லாம் பழையதாய் போக வேண்டும், புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லு,
எல்லா பழைய எண்ணங்களையும் தூக்கி குப்பையில் போட்டு சிலுவையிலே அரைந்து விடுகிறவர் தான் கிறிஸ்தவர். அதை உள்ளுக்குள்ளே நான் சொன்னது போல அந்த பழைய மனுஷனை அப்படியே வச்சுட்டு கிறிஸ்தவன் என்கிற ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டிக்கிட்டா அவர் கிறிஸ்தவன் கிடையாது. அதான் வேஷம். பேதுரு விசேஷமா நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு இதை செய்ததுதான் ஆச்சரியம். ஏன்னா இவர் தான் முதல் புறஜாதி மக்களை போய் பிரசங்கம் பண்ணவர். புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்றதை சபைக்கு சொல்லி சபையார் தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்தது இவர். ஆனா அந்த சூழ்நிலை பாருங்க, சில சூழ்நிலையில அந்த வேஷம் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கு வரும். எப்பவுமே நம்ம மனிதர்கள் வந்து வேஷம் போடுறது கிடையாது. அந்த சூழ்நிலைக்காக ஒரு வேலை கிடைக்கணும்னு சில பேர் வேஷம் போடுவாங்க. நான்லாம் கிறிஸ்தவன் கிடையாதுங்கன்னு. ஒரு வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு வேஷம் போடுவாங்க. சிலர் பணத்துக்காக வேஷம் போடுவாங்க. சிலர் பூமிக்குரிய ஆதாயத்திற்காக வேஷம் போடுவாங்க. உண்மையாவே வருத்தமான ஒரு காரியம், போடக்கூடிய உடையில் வேஷம். சபைக்கு வரும்போது ஒரு உடை இருக்கும், வெளியில் போகும்போது ஒரு உடை இருக்கும். சில பேர் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், நிறைய சபைகளில் அந்த கூடும் இடத்தினுடைய வாசலில் வர வரைக்கும் பொட்டு வச்சுக்கிட்டு வருவாங்க. உள்ளே நுழையும் போது பொட்டு எடுத்துருவாங்க. அது வரைக்கும் இருக்கும். நீங்கள் திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே போனீங்களான்னா பொட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் சபையில் பார்க்கும்பொழுது மட்டும் பொட்டு இருக்காது. சில பேர் பார்த்தீங்களான்னா ஆண்கு வாலிப பிள்ளைகள் கையில் வளையல், இப்போ எல்லோரும் பொட்டு தான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சில வாலிபர்கள் கம்மல் வளையல் எல்லாமே போட்டுக்கிறாங்க. அது சில பேர் பார்த்தீங்களான்னா அந்த வாசலில் என்ட்ரன்ஸ் தான், கேட்டு போடலனாலும் சர்ச் பில்டிங்கினுடைய இந்த தெருவினுடைய என்ட்ரன்ஸ், அந்தமாரி ஒவ்வொரு சர்ச் பில்டிங்கினுடைய தெருவினுடைய என்ட்ரன்ஸ் தான் அந்த மனம் திரும்பக்கூடிய ஒரு இடம் நிறைய பேருக்கு. அங்கே வரும்போது தான் அவங்களுடைய சில காரியங்களெல்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வந்து உட்காருவாங்க. இதில் ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு சகோதரி முழுசாக எண்ணெயோடு வந்தாங்க ஒரு தடவை ஆராதனை ஈவினிங்கில். நாங்கள் கேட்டோம், என்ன சிஸ்டர்னா, இல்லை பிரதர் மேக்கப்புக்காக நான் போட்டிருக்கிறேன், அது 1 hour ஊறணும்னு சொன்னாங்க முகத்தில். சரி, அந்த டைமில் ஆராதனை போய் உட்காந்துட்டு வந்துடலாம், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போது உண்மையாகவே ஒரு உண்மையான கிறிஸ்தவராய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை சூழ்நிலைக்கு ஏற்றது போல இங்கே போனால் இப்படி இருக்கணும், இல்லைனா நம்மளை வந்து தப்பான்னு நினைப்பாங்க. பேதுரு அதான் பிரச்சனை. இப்போ இவங்க வந்து என்ன, பேதுரு எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய ஊழியக்காரர், ஒரு யூத மனுஷன், இவர் போய் புறஜாதியோட சாப்பிட்டு கொண்டிருக்கிறாரே, நம்ம அந்தஸ்து என்ன ஆகும், நம்ம கௌரவம் என்ன ஆகும், இதெல்லாம் ஒரு நிமிஷம் அவர் மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகுது. அந்த மைண்டுக்குள்ளே வந்துட்டு போன உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே எழுந்து வந்து ஓரமாக நின்றுக்கிறார். ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை இதில் நான் சொல்கிறேன் பாருங்கள். சத்தியத்தில் தேறினவர்கள், சத்தியத்தில் வளர்ந்தவர்கள், வைராக்கியமானவர்கள், அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது. ஆமாம், ரொம்ப வருஷமாக ஒருத்தர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு தெரியுங்களா, அவங்க தப்பு செஞ்சா புதுசாக வரவங்களும் அவங்கள பார்த்து கற்றுக்கொள்வார்கள். நான் இப்படி நடந்தனா எனக்கு பின்னாடி வரவரை என்ன சொல்லுவார்னா, பிரதரே இப்படி பண்ணிட்டாரு நம்ம பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா, இப்போ அடுத்த வசனத்தில் அதான் நடக்குதாங்க. 13வது வசனத்தை வாசிங்க. மற்ற யூதரும் பேதுருவோடு இருந்தாங்க பாருங்க. இப்போ இப்படி சொல்லலாமா, நம்ம பூமிக்குரிய வாழ்க்கையில் சபையை பொறுத்த வரைக்கும் தலைவர் இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா. மனுஷன் வந்து தலைவராக முடியாது. ஆனால் இப்போதைக்கு இவங்களை வழி நடத்தக்கூடியவர் யார், அவரே போயிட்டார் ஓரமாக. நம்ம போகலன்னா அந்த மைண்டு மற்றவங்களுக்கு வருதா இல்லைங்களா, யோசிச்சு பாருங்க. அவரே விலகி போயிட்டார், நம்ம போகலன்னா என்ன ஆகும். அப்போ மற்ற யூதரும் அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மாயம் பண்ணினார்கள், நடித்தாங்க, சூழ்நிலைக்கு ஏற்றது போல் நடிக்கிறாங்க. அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறாங்க. இங்கே என்ன ஆகுது பாருங்கள், அவனோட கூட இருந்த யூதரும்
அவங்கள போய் ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பவுல் பார்த்து கொண்டு இருக்கிறார். என்ன இவங்க எப்படி நடிக்கிறாங்க எல்லாரும்? அவர் இவங்களுக்கு எல்லாம் கடைசியாக தான் ஞானசனம் எடுத்து வந்தவர். அவர் அவர் பார்க்குறாரு இவங்க செய்யறத. இவங்க என்ன இப்படி நடிக்கிறாங்க? இதை விட மிகப்பெரும் அதிர்ச்சி பவுலுக்கு இருந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுடைய மாயத்தினாலே, வேஷத்தினாலே, நடிப்பினாலே, இவர் ஃப்ரெண்டு பவுலோடு கூட ஊழியம் பண்றவர் இவரு, இவரும் போய் அந்த பக்கம் நிப்பாருன்னு இவர் எதிர்பார்க்கவே இல்லை. பர்ணபாவும் இழுப்புண்டா. இந்த வேஷம்ன்றது சாதாரணமாக நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. ஒருத்தரை வந்து எப்படியாவது இழுத்துட்டு போயிடும் வேஷம் போடுதல் என்பது. பர்ணபாவும் இழுப்புண்டார். பவுல் மட்டும்தான் நிற்கிறார். பேதுருவ அதுதான் 11 வசனத்தில் சொல்லிடுறார். அதை 11 வசனம் வாசிங்க. இந்த ஒரு குற்றம் அவர் மேல் சுமந்ததினால் எதிர்த்தேன். பேதுரு சீனியர், நான் எப்படி கேட்கறது, எதிர்த்தார். சத்தியத்தின்படி நீ செய்வது தவறு. அதே நேரத்தில் கேட்கிறவர் சத்தியத்தின்படி வாழணும். பவுல் வாழ்ந்ததனால் அதை கேட்டார். நீ நடிக்கிற சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நடிக்கிறீங்க. எல்லாரும் போய் அந்த பக்கம் நின்றுட்டாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, பவுலும் சரசரியான மனுஷனை போல பேதுரு பின்னாடி தான் போகணும், பர்ணபா தான் நமக்கு வழிகாட்டி அவர் பின்னாடி தான் போனோம்னா பவுலு கூட எங்கே போய் நின்று இருப்பார்? அவங்களோட போய் நம்மளுக்கு எதுக்கு வம்பு? யார் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்டுக்கிட்டு போயிடலாம். பவுல் வேஷம் போடவில்லை. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் வேஷம் போடுகிறவர்கள் இருந்தாலும் நாம் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். கோடி ரூபாய் வருதுனாலும் அதை நான் வேஷம் போட்டு வாங்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன்னா நிஜமான கிறிஸ்தவனாக இருக்கணும், மனுஷனுக்கு பயப்படாத கிறிஸ்தவனாக இருக்கணும், சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவனாக இருக்கணும். உண்மையாகவே வேஷம் போட்டதில் இன்னொன்று இருக்குது, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். வேஷம் போட்டால் தான் மற்றவங்களை ஏமாற்ற முடியும். ஆனால் உண்மையாகவே வேஷம் போடுகிறவர்கள் அவர்களைத்தான் ஏமாற்றி கொள்ளுகிறார்கள். யாரை ஏமாத்தலாம்? நான் வேஷம் போட்டு ஒருத்தர்கிட்ட பொய் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, நல்லவர் போல நான் நடித்து ஒருத்தரை வந்து நம்ப வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தேவன் பார்க்கும்பொழுது இப்போ யார் யார் ஏமாத்துறா? யோசிச்சு பாருங்க. அவர் அவரை தான் ஏமாத்துகிறார். அவர் தான் ஏமாற்றி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறார். அந்த வேஷம் போடுகிறதுனால யாரையும் நாம் திருப்திப்படுத்தலாம், நல்ல பேர் வாங்கலாம், ஆனால் நியாய தீர்ப்பில் அது என்ன ஆகாது, செல்லுபடி ஆகாது. ஒருவர் கட்டக்கூடிய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது எங்கே தெரியும்? நியாய தீர்ப்புனால தெரியும். அவர் கல்லுனால கட்டியிருக்கிறாரா, பொண்ணுனால கட்டியிருக்கிறாரா, வெள்ளினால கட்டியிருக்கிறாரா, இல்லை வைக்கோல்னால கட்டியிருக்கிறாரா? அக்னியானது வெளிப்படுத்தும். இவர் உண்மையாகவே பக்தி உள்ள கிறிஸ்தவனா, வேஷம் உள்ள கிறிஸ்தவரா? கடைசியாக நாம் ஒரு வசனங்களை வாசிக்கும்படி கடந்து செல்வோம். ரோமர் நிருபம் 12 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பி கொண்டு 2 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, உலகத்திற்கு ஒத்த வேஷம், சார்ந்த வேஷம், இப்படி தாங்க வாழ முடியும். நாம் உலகத்தில் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கிறீங்களே, இப்படி வாழ்ந்தால் தான் நாம் வாழ முடியும் அப்படின்ற அந்த வேஷம் தெரியாமல். சரி, நான் உலகத்துக்கு வேஷம் போடுறேனா இல்லையான்றது எப்படி எனக்கு தெரியும்? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் உலகத்தானாய் இராததினாலே உலகம் உங்களை பகைக்கும். அப்போ இதை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதான். பிரதர், என்னை எந்த சொந்தக்காரங்களும் வீட்டில் சேர்க்கறதே இல்லை, எல்லாருமே என்னை பகைத்து கொண்டு இருக்கிறாங்க, யாருமே என்கிட்ட சரியாக பேசலை, நான் வசனத்தை சொன்னால் யாருமே செவி கொடுத்து கேட்குறது இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைண்ணா, எங்கே யார் கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன், யார் என்ன செஞ்சாலும் நான் வந்து எதிர்ப்புன்றதை தெரிவிக்க மாட்டேன்னா நாம் மாறணும்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது, உலகத்துக்கேற்ற போல் நடிக்கக்கூடாது. ரெண்டு விஷயமும் நாம் கற்றுக்கொள்ளணும். உலகத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் போகக்கூடாது, அதே நேரத்தில் உலகத்தை வந்து வெறுத்தும் போகக்கூடாது.
நம்முடைய நற்கிரியைகளினால் நல் நடக்கையினால் பரிசுத்த வாழ்வை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும். இல்லைனா ஒரு கிறிஸ்தவனாய் நாம் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். வாசிங்க தொடர்ந்து, ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மறுரூபமாக்குங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த யூதாஸ் காரியத்து அவ்வளவு காலமாக அவன் வேஷம் போட்டு கொண்டிருந்தான். மரியாள் ஒரு இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சீமோன் என்பவருடைய வீட்டுக்கு போகிறார். மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் ஏறக்குறைய ஒரு 300 பணம் மதிப்புள்ள, 300 பணம்ன்றது ஒரு நாள், ஒரு பணம்ன்றது ஒரு நாள் கூலி. நீங்கள் 500 ரூபான்னு போட்டிங்கன்னா எங்கேயோ போயிடும். 300 பணம், அதுக்கு மதிப்புக்குரிய ஒரு பரிமள தைலம், நலதம் என்று சொல்லக்கூடிய அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து தன் தலைமயிரினால் அவர் பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறார். உடனே இதை பார்த்த யூதாஸ் காரியத்தை சொல்கிறான், இந்த நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, இதை விற்று ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு சொன்னான். அப்போ அதை குறித்து வசனம் யோவானில் வருது, அவன் ஏழைகளை குறித்து கவலைப்படாமல் அந்த காசு வந்தால் தனக்கு யூஸ் ஆகிருக்குமே அப்படின்ற வேஷம் போட்டு அவன் சொன்னான். பல நேரத்தில் அநேகருடைய பேச்சும் செயல்பாடோ அது வேஷத்துக்குரியதாக இருக்கும் பொழுது அதுதான் வருத்தம். அது எங்கே அவரை கொண்டு போகும்? அவர் போடக்கூடிய வேஷம் எங்கே அவரை கொண்டு போகும்? பல வசனத்தில் நீங்கள் ஒரு வார்த்தையை படிக்கலாம், வஞ்சிக்கப்படாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். என்ன அர்த்தம் இதெல்லாம்? உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்ளாதிருங்கள்னு அர்த்தம். அப்போ நம்மை நாமே வேஷம் போட்டு நம்மையே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நியாயத்தீர்ப்பு நாளில் அது நிச்சயமாக என்ன செய்யும்? வெளிப்படும். ரொம்ப நாளாக ஒரு நரி வந்து சிங்கத்தோலை போர்த்து கொண்டு நான் தான் சிங்கம்னு வேஷம் போட்டு ஏமாத்திக்கிட்டே இருந்துதான். எல்லா மிருகமும் அந்த காட்டில் வந்து பயந்துக்கிட்டே இருந்துதான். ஒரு நாள் அந்த மழை பெய்யக்கூடிய நேரத்தில் அது கொஞ்சம் ரொம்ப குஷியாயிட்டு அது ஊன்னு ஊழையிட ஆரம்பிச்சிச்சான் நரி. சில பேருடைய வேஷத்தை வந்து ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது, அது வெளிப்படாமல் இருக்காது. பைபிளே சொல்கிறார், எவனாவது நெருப்பு தடலை மடியில் கட்டி கொண்டு மறைச்சி வைக்க முடியுமா? வேஷம் அப்படி தான், ஒரு நாள் வெளிப்படும். ஒருவேளை பூமியிலே வெளிப்படலை, நான் நல்லவனை போல காட்டிக்கொண்டேன்னாலும் நியாயத்தீர்ப்பு நாளில் அது வெளிப்படும். அது அப்போ வெட்கம் உண்டாகும் அவருக்கு, அவமானம் உண்டாகும் அவருக்கு. அவர் என்னெல்லாம் நடிப்பின் வார்த்தையை பேசினாரோ, என்னெல்லாம் நடித்தாரோ, என்னெல்லாம் பூமியில் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்கிறேன் என்று வேஷம் போட்டாரோ, நியாயத்தீர்ப்பு நாளில் வரும். ஸோ இது ஒரே ஒரு தீர்வு என்ன? இன்றைய வாழ்க்கையிலேயே ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் ஸ்டிக்கரை எடுத்து போட்டுனோ, பழைய மனுஷனை களைந்து போட்டு உண்மையான கிறிஸ்தவனாய் பரிசுத்தம் உள்ள கிறிஸ்தவனாய் நான் இப்படி தான் வாழ்வேன். யார் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை இல்லை, நான் பரிசுத்தமாக வாழ்வேன் அப்படின்னு வாழ்வோமானா உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவின் வருகை நாளிலே நம்முடைய ஆத்மா நஷ்டப்படாமல் பரிசுத்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்ததற்கான பலனை பெறுவோம். பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட நம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க உங்களை கிறிஸ்துவின் சபையார் அன்புடன் அழைக்கிறோம். கொளத்தூரில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 9:30 மற்றும் மாலை 5 மணி. கூடுமிடும் எண் 9 அரிதாஸ் முதல் குறுக்கு தெரு, கொளத்தூர், சென்னை 99, அம்பத்தூர் மேல் ஐனம்பாக்கத்தில். ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி, கூடுமிடம் எண் 5 திருவள்ளுவர் தெரு மேல் ஐனம்பாக்கம் சென்னை 95. புழல் பகுதியில் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8 மணி, கூடுமிடம் எண் 115 GNT ரோட் புழல் கேம்ப் சென்னை 66. நீங்கள் ஆராதனையில் பங்கு பெற்று தேவனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்புடன் அழைக்கிறோம்.